ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற அனிமே மிஸ்டிக்கல் டென்சை ஜாப்லெஸ் ரீஇன்கார்னேஷன் சீசன் ஒன்ல பார்ட் ஒன் எபிசோட் 14 தான். அப்படி நீங்கள் மற்ற சொல்ல பார்க்கலன்னு சொல்லினா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு, போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க. மறக்காம லைக் பண்ணுறேங்க, ஏன்னா நீங்கள் லைக் பண்ண வேண்டியதை நம்ம சேனலும் மற்ற ஆடியன்ஸ்க்கு ரெக்கமெண்ட் ஆகும். ஸோ லைக் பண்ணிட்டு பாருங்க. சரி வாங்க, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். எபிகோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ரூடியஸை தான் காட்டுறாங்க. அவனும் அவனோட அப்பார்ட்மெண்ட்டை பற்றிட்டு இன்ட்ரடக்ஷன் தந்துன்னு இருக்கான். நான் வந்து ஒரு லக்ஸூரியஸான அப்பார்ட்மெண்ட்டில் இப்போ இருக்கேன். இந்த அப்பார்ட்மெண்ட் சொல்ல போனால் ஒரு பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு கட்டையால் ஆன அப்பார்ட்மெண்ட்டுனே சொல்லலாம். அடுத்ததான் என்னோட பெட்டை பாருங்க. இந்த பெட்டில் கொஞ்சம் இன்செர்ட்டாக இருக்கும், அதனால எனக்கு சில பல பிரச்சனையும் இருக்குது, இருந்தாலும் அது பரவாயில்ல. நெக்ஸ்ட்டாக இந்த டாய்லெட்டை பாருங்க. இந்த மாதிரி ஒரு மாடர்னான ஒரு பையனுக்கு இந்த மாதிரி ஒரு டாய்லெட் வந்து கஷ்டம் தான், இதெல்லாம் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஆனால் இதோட ப்ரைஸை கம்பேர் பண்ணால் இது வந்து பர்ஃபெக்ட்னே சொல்லலாம், ஏன்னா இதுக்கு எந்த விதமான ப்ரைஸும் இல்லை, அதாவது இது ஃப்ரீ தான். நான் இன்னொரு விஷயத்தை பற்றி சொல்ல மறந்துட்டேன். இங்கே வந்து எனக்கு ஓசிலேயே சோரம் போடுவாங்க. இந்த சாப்பாடு எனக்கு அருவறுப்பாக இருக்கலாம், ஆனால் இங்கே டீமன் காண்டினென்ட்டில் இங்கே சாப்பாடு கிடைக்கிறது ரொம்பவே ஒரு கஷ்டமான விஷயம். ஆனால் மற்ற டீமன்ஸுக்கு இது ஒரு லக்ஸூரியஸான சாப்பாடுன்னே சொல்லலாம். இந்த அப்பார்ட்மெண்ட்டோட செக்யூரிட்டியும் நல்லா தான் இருக்குது. ஆனால் என்னமோ ஏதோ தெரில, இந்த அப்பார்ட்மெண்ட்டில் நிறையவே கிரிமினல்ஸையும் நம்மளால் பார்க்க முடியும், ஏன்னா நான் இருக்கிறது ஒரு ஜெயில் தானே. நெக்ஸ்ட் இல்லை நம்ம ரூடியஸும் யோசிக்கிறான், இந்த மாதிரி நான் நினச்சா என்னோடய மேஜிக் யூஸ் பண்ணி நான் அசால்ட்டாக எங்கேருந்து தப்பிச்சு ஓடலாம், ஆனால் நான் இருக்கிறது ஒரு நடுக்காட்டில், அப்படி நான் ஓடினாலும் நான் வந்து தொலைஞ்சி தான் போவேன், அதுவும் டீமன் காண்டினென்ட்டில். நெக்ஸ்ட் இல்லை அங்கே ஒரு லேடியும் வந்து, அதாவது ஒரு பீஸ்ட்டுகள் தான், அதுவும் நம்ம ரூடியஸை பார்த்து மோச்சின்னு இருக்கு. இதை பார்த்து நம்ம ரூடியஸும் கத்தி சொல்கிறான், இந்த மாதிரி நான் என்ன பண்ணேன், நான் தான் அந்த பீஸ்ட்டுகளையே காப்பாற்றினேன், இதெல்லாம் அது கண்டுக்காமல் மொச்சிக்கினே இருக்குது. அதுவும் அது கையில் இருக்க அழுக்கு தனியாக நம்ம ரூடியஸ் மண்டையிலே ஊற்றிட்டு, அதுவும் ஊற்றிட்டு இந்த மாதிரி நீ ஒரு ஈவில் தாண்டா இப்படின்னு சொல்லிட்டு அதுவும் போது நம்ம ரூடியஸும் சொல்கிறான், இவங்க என்னோடய ட்ரெஸ்ஸையும் பிடிங்கிட்டாங்க, அதுவும் இல்லாமல் என்னை அம்மனமாக ஆக்கி இங்கே தூக்கி போட்டாங்க, அதுவும் இல்லாமல் என் மேலே டைம் டு டைம் ஒரு ஜில்லு தனியை வேற ஊற்றுறாங்க, சரி அதை கூட தாங்கிக்கலாம், அதுவும் இல்லாமல் என்னை ஈவில்ன்னு சொல்லிட்டு போகிறாங்க. நம்ம ரூடியஸும் இதை சொல்லிவிட்டு அப்படியே அவனுக்கு போர் அடிக்குதா, இதனாலே அவனும் பத்துன்னு இருக்கான், இவனுக்கும் போர் அடிக்கிறனால இவனும் சைடில் பார்க்குறான். சைடில் பார்த்தா அங்கே இருக்க பட்டாம்பூச்சி, பட்டர்ஃப்ளை, ஃப்ரூட்ஸு இதெல்லாம் பார்த்து நடக்கும். அதுவும் இல்லாமல் அந்த வில்லேஜ் வேறு ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இதெல்லாம் பார்த்தக்கப்புறம் நம்ம ரூடியஸும் டிசைட் பண்ணுறான், நான் இந்த மாதிரி எந்த விதமான தப்பான ரூட்டையும் நான் எடுக்க மாட்டேன். இவனும் இப்படி சொல்ல இருக்கும் போது அந்த லேடியும் திரும்பவும் வந்துட்டு அதை தண்ணியை ஊற்றிட்டு அங்கேருந்து போயிடுறா. இப்போ தான் அங்கே ஒரு மார்க்கையும் காட்டுறாங்க, இப்போ தான் நம்மளுக்கு ஒரு விஷயமே புரியுது. இந்த மாதிரி நம்ம ரூடியஸ் வந்து ஒவ்வொரு நாளையும் கால்குலேட் பண்ணுறான். இப்போ அந்த மார்க்கை வச்சு நம்மளால் சொல்ல முடியும், அதாவது 3 நாள் இருக்குது இங்கேருந்து. நம்ம ரூடியஸும் அங்கேயே உட்காந்து யோசிக்கிறான், இந்த மாதிரி ஐரிஸும் ரூசட்டும் எதுக்கு வரவே இல்லை, அவங்க இன்னும் யாருக்குள்ளேயே அடி வாங்குறாங்களா என்ன, இல்லை இல்லை அவங்க வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கு, அவங்க வந்து மற்றவங்கள தான் அடிப்பாங்க, அவங்க அடி வாங்க மாட்டாங்க. இப்படியே இவனோட 3வது நாளும் போது, இவனோட 4வது நாளும் அப்படியே போரிங்காக போயிடுது. இதே மாதிரி 5வது நாளும் தொடங்குது. அப்போ தான் அங்கே ஒன்னொரு ஒரு பர்சனும் வரான், அதாவது ஒரு கிரிமினல் தான், அவனையும் அங்கே தூக்கி போட்டுடுறாங்க. இதை பார்த்து அவனும் கத்தி சொல்கிறான், ஹே உங்களுக்கு பிஹேவ் கூட பண்ண தெரியாதா என்ன, நான் வந்து சின்ன விஷயம்தான் பண்ணேன், அதுக்கே என்னை இப்படி தூக்கி போடுறீங்க, அவங்களும் அதை கண்டுக்காமல் போகிறாங்களா. இதை பார்த்தா இவனும் பின்னாடி பார்க்குறான், பின்னாடி பார்த்தா நம்ம ரூடியஸ் அப்படியே பார்த்துன்னு இருக்கான். இதை பார்த்து அவனும் ரொம்பவே ஆச்சரியமாயிடுறான், ஏன்னா நம்ம ரூடியஸ் அமைதியாக அங்கேயே பார்த்துன்னு இருக்கான். இதெல்லாம் பார்த்துன்னு இருக்க நம்ம ரூடியஸும், ஏய் பொது மஞ்சா என்ன ஆச்சு, அதுவா நீ வந்து அம்மனமாக இருந்தோ, நீ வந்து அமைதியாக இருக்க, என்னால் நம்பவே முடியல, ஏன்னா உனக்கு எந்த விதமான டென்ஷனும் இல்லையா. இதை கேட்ட நம்ம ரூடியஸும் ரொம்பவே கத்த ஆரம்பிக்கிறான், ஏ புது மஞ்சா நீ வந்து இப்போ தான் வந்திருக்க, நான் கடந்த 5 நாளாகவே இங்கே தான் இருக்கேன் தெரியுமா. இதனாலே அவனும் கம்மனாயிடுறான். இதை பார்த்து இவனும் அமைதியாக கேட்குறான், ஏ புது மனுஷா ஆமாம் நீ எதுக்கு இங்கே வந்திருக்க, நீ என்ன தப்பு பண்ண. அதுவா பழைய மனுஷா என்ன ஆச்சுன்னா, நான் வந்து ஒரு கேம் விளாண்டேன், அதில் வந்து சின்னதாக சீட்டிங் பண்ணேன். இதை கேட்ட நம்ம ரூடியஸும், என்னது சீட்டிங் பண்ணியா, எந்த கேமு, ராக் பேப்பர் சீசரா, இல்லை இல்லை நான் வந்து ஒரு டைஸ் கேமில் தான் சீட்டிங் பண்ணேன். ஆமாம் புது மனுஷா நீ வந்து எதுக்கு இங்கே இருக்க. அதுவா வேற ஒன்றும் இல்லை, ஒரு பெரிய நாய் கூட்டி இருந்தது, அதை வந்து நான் கட்டி போச்சுன்னு இருந்தேன், இதை பார்த்து என்ன இங்கே தூக்கி போட்டாங்க. என்னது அவ்வளோதானா, ஆனால் வெளியில் வேறு விதமாக பேசின்னு இருந்தாங்க, ஏதோ பெரிய கிரேட் பீஸ்ட்டுக்கு வந்து உன்னால் ஏதோ பாதிப்பாயிடுச்சான், இதனால தான் உன்னை இங்கே தூக்கி போட்டிருக்காங்களா. இதுக்கப்புறம் நம்ம ரூடியஸும் கேட்குறான், ஆமாம் போது மனுஷா உன்னோட பேர் என்னது. என்னோட பேரா, என்னோட பேர் கிரேஸ். இதை கேட்ட நம்ம ரூடியஸும் அவனோட பேரை சொல்கிறான், என்னோட பேர் ரூடியஸ். என்னது ரூடியஸா, இந்த பேர் நான் இங்கே கேள்விப்பட்டிருக்க மாதிரி இருக்குது. ஏய் நீ இன்னும் அவ்வளோ ஆச்சரியமாக வர, இது வந்து அவ்வளோ பெரிய பேர்லாம் இல்லை, இதை வந்து நீ நிறைய இடத்துல கேட்டிருக்கலாம். ஆமாம் போது மனுஷா நீ சொல்கிறதும் கரெக்டாக தான் இருக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம ரூடியஸும் அவனை பார்த்து கேட்குறான், ஏய் நீ வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸை பார்த்துருக்கியா, அதாவது ஒரு ரெட் கலர் ஹேர் வச்ச ஒரு பொண்ணு, அதுவும் இல்லாமல் ஒரு மனுஷனுக்கு மண்டையில் பெரிய சொட்டையாக இருக்கும், அவனை நீ எங்கேயாச்சும் பார்த்துருக்கியா. இதை கேட்டால் அவனும் இல்லைன்னு தான் சொல்கிறான், இருந்தாலும் இவன் வந்து பாவமாக கேட்குறான், இந்த மாதிரி நான் எந்த தப்புமே செய்யாமல் இங்கே மாட்டின்னுருக்கேன், அதுவும் இல்லாமல் என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் தான் மாட்டின்னுருக்காங்க. இதை கேட்ட நம்ம கிரீஸும், இதுக்காக என்னை மன்னிச்சுக்கப்பா, ஆனால் என்ன நிலைமைன்னு எனக்கு சரியாக தெரியல. இதை பார்த்த நம்ம ரூடியஸும், இவன் வந்து வேறு விதமாக புரிஞ்சிக்கணும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் சீனில் நம்ம ரூடியஸோட செல்லேருந்து வித்தியாசமான சவுண்ட்லாம் வந்து, இப்போ தான் இது வந்து நல்லாயிருக்கு, நீ கரெக்டான பொசிஷனில் தான் பண்ணுற, அதே மாதிரி தான் நல்லா பண்ணு,
இப்படின்னு அவனும் நல்லாவே மசாஜ் பண்ணிருக்கான். நீங்க என்ன நினைச்சீங்க அதை கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ரூடியஸும் அவன் கையில கேட்கறான், இந்த மாதிரி இந்த வில்லேஜை விட்டு உன்னால தப்பிச்சு ஓட முடியுமா? ஏன் ஓடலான்னு பாக்குறேன். அதுவா, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு காணுன்னு தேடினு இருப்பாங்க, அவங்கள நான் தேடி ஆகணும். அப்படின்னா கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு, உன்னை கூடிய சீக்கிரத்தில் அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. என்னையா நீ சொல்ற, நான் வந்து எந்த விதமான தப்பும் செய்யாம இந்த ஜெயில உட்காந்துருக்கேன், இதுக்கு நீ ஹெல்ப் கூட பண்ண மாட்டியா என்ன? யோ புது மனுஷா, இன்னும் கொஞ்ச நாள் அவங்களுக்கே புரியும் இந்த மாதிரி அவங்க தப்பான ஆளை பொச்சு வச்சிருக்காங்கன்னு. யோ ஆனா அவங்க நான் சொல்றதையே கேட்க மாட்டாங்க, நான் என்ன சொல்றேன்னு கூட கேட்காம அவங்க போறாங்க. ஆனால் நான் இதுக்கெல்லாம் கவலைப்பட மாட்டேன், அவங்களோட கார்டை பிடிச்சி நான் ஹாஸ்டேஜாக வச்சுக்கலான்னு இருக்கேன், அதுவும் இல்லாமல் இந்த வில்லேஜ் மொத்தமே நான் எரிக்கலான்னு இருக்கேன். இதெல்லாம் கேட்ட நம்ம கிரீஸும், ஏய் அப்படி பண்ணாத இப்படின்னு இவனும் இழுத்துன்னு இருக்கான். இப்படி இவங்களும் சண்டை போட்டுன்னு இருக்கும் போது அப்போ தான் அவங்களுக்கு ஒரு விஷயமே ஃபீல் ஆகுது, பார்த்தா ஏதோ ஒன்று சூடாக இருக்க மாதிரி இருக்குது, அதுவும் இல்லாமல் அவங்க எட்டி பார்க்குறாங்க அங்கே பார்த்தா கார்டும் இல்லை. இதெல்லாம் கேட்ட நம்ம கிரீஸும், ஆமாம் எனக்கும் ஃபீல் ஆகுது, இங்கே வந்து ஹாட்டாக தான் இருக்குது. இவங்களும் அப்படியே பார்க்குறாங்க, இப்போ தான் நம்ம கிரீஸே அதை நோட்டீஸ் பண்ணுறான், அங்கே பார்த்தா ஃபயர் ஆகிருக்கு. இந்த வில்லேஜில் நீயா ஃபயர் வச்ச? இல்லையா, நான் ஃபயர் ஆகல. இப்படி இவங்களும் பேசினு இருக்கும் போது பின்னாடியே ஃபயர் பற்றிக்குது. இதனால நம்ம ரூடியஸும் அங்கே இருக்க ஒரு கல் எடுத்து அதை ஒரு கீயாக மாற்றி அங்கேருந்து இவங்களும் தப்பிச்சிடுறாங்க. இவனும் போகும்போதே அங்கே இருக்க அவனோட ட்ரெஸ்ஸு வாண்டு இதெல்லாம் எத்தனை ஓடிடுறான். இவங்களும் அவங்களோட பொருள்லாம் எத்தனை ஓடும் போது இப்போ தான் நோட்டீஸ் பண்ணுறாங்க, அந்த வில்லேஜில் ஒரு அட்டாக் நடந்திருக்கு, அதுவும் இல்லாமல் அங்கே இருக்க ஆளுங்களை பயங்கரமாக கொண்டு போட்டுன்னு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்த நம்ம ரூடியஸும் பார்த்துன்னு இருக்கான். இதை பார்த்த நம்ம கிரீஸும், ஹே இதுதான் நல்ல டைமு, இதை விட்டால் நம்மளுக்கு டைமே கிடைக்காது ஓடுறதுக்கு. ஆனால் இதை பார்த்த நம்ம ரூடியஸும் அங்கே நின்று யோசிச்சுன்னு இருக்கான், இந்த மாதிரி இந்த பீப்புள்ஸ் தான் என்ன பயங்கரமாக கொடுமை பார்த்துனாங்க, அதே சமயத்தில் இவங்களை அப்படியே விட்டு வரணும்னு எனக்கு தோணும் மாத்து. இதனாலேயே அவங்களும் டிசைட் பண்ணுறாங்க, இந்த மாதிரி நம்ம ஃபைட் பண்ணி ஆகணும். இதை கேட்ட நம்ம கிரீஸும், உன்னோட ஸ்டைல் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. நெக்ஸ்ட் சீனில் நம்ம ரூடியஸும் அங்கே இருக்க ஒத்தமால குச்சிடறான், அவனும் அங்கே போயிட்டு மேஜிக் யூஸ் பண்ணுறான். இதனால் அங்கே பயங்கரமான மழையும் பெய்யுது, இதனால் அங்கே இருக்க நெருப்பும் ஆஞ்சிது. இதனாலே அங்கே இருக்க எல்லாருமே நம்ம ரூடியஸை பார்த்துடுறாங்க, இதை பார்த்து அவங்களும் அட்டாக் பண்ணலான்னு வராங்க. நம்ம ரூடியஸும் அங்கே பயந்துன்னு இருக்கான், இந்த மாதிரி என்ன பண்ணுறதுன்னு. அப்போ தான் அதே பர்சனும் வரான், அதாவது நம்ம ரூடியஸை ஜெயிலில் போட்டானே அவன் தான். இதை பார்த்து நம்ம ரூடியஸும் நின்று இருக்கான், இப்போ தான் அவனுக்கே புரியுது, ஹேய் இது நீ தானே, நீ யாராக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் நீ பண்ணுறதுக்கு நன்றி. இப்போதான் எனக்கு ஞாபகம் வருது, நீ ரூடியஸ் தானே, நம்ம அப்புறமா பேசலாம். இப்படி சொல்லிட்டு அவனும் அங்கே இருக்க எல்லாரையும் பயங்கரமாக அட்டாக் பண்ணி போட்டு தள்ளினிருக்கான். இவனும் அங்கே இருக்க எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு நம்ம ரூடியஸை பார்த்து கேட்குறான், ஹே ரூடியஸ் நீ வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுவியா? இதை கேட்டால் அவனும், ஆ பண்ணுறேன். நெக்ஸ்ட் இல்லை இவங்களும் அங்கே இருக்க ஏரியாவுக்கு போகிறாங்க, அங்கே தான் இந்த பீஸ்ட் கேர்ள்ஸ் எல்லாரையும் கடத்தி ஒரு ஏரியாவுக்கு எடுத்துன்னு போயின்னு இருக்காங்க. இதனால அந்த பீஸ்ட் மேனும் மற்றவங்களும் அவங்கள பயங்கரமாக அட்டாக் பண்ணி அவங்களையும் முச்சு விட்டுறாங்க. இவங்களுக்கும் தோணுது இந்த மாதிரி அவ்வளோதான், இந்த மாதிரி ஸ்மக்லர்ஸ் இப்போ யாருமே இல்லைன்னு. அப்போ தான் அங்கே கேலஸும் வரான், அதுவும் இல்லாமல் அவன் கையில் ஒரு பீஸ்ட் பொண்ணும் பிடிச்சி வச்சுன்னு இருக்கான், அதாவது ஹாஸ்டேஜா. இதெல்லாம் பார்த்து நம்ம ரூடியஸும், நான் வந்து நினச்சேன் இதுக்கு பின்னாடி நீ தான் இருப்பான்னு. இதை கேட்ட அவனும், ஹேய் நீங்கள் ரெண்டு பேருமே நல்ல வேலை பண்ணீங்க, ஏன்னா அந்த ஃபேக் சூப்பர்டும் அந்த ரெட் கலர் முடி வச்சிருக்க பொண்ணும் நல்லாவே டால்டியா சோல்ஜர் எல்லாத்தையும் டிஸ்ட்ராக்ட் பண்ணீங்க, இதனால எங்களுக்கு ஸ்மக்லிங் பண்ண பயங்கரமான டைமும் கிடைச்சிது, ஆனால் இவங்க கூட நீ என்ன பண்ணுற? சரி பரவாயில்ல நீ அங்கே இருந்துட்டு போ, ஆனால் உனக்கு நான் இப்போவும் ஒரு வாய்ப்பு தரேன் இந்த மாதிரி என்னோட டீமுக்கு வர்றதுக்கு. அவனும் இப்போ தான் ஒரு விஷயத்தையே சொல்கிறான், நான் எதுக்கு தெரியுமா இந்த மாதிரி ஸ்மக்லிங் வேலைலாம் பண்ணுறேன், அதுவும் இல்லாமல் பீஸ்ட் கேர்ள்ஸை வச்சு பண்ணுறேன்னா அதுக்கு ஒரு தனி மீனிங்காக இருக்குது, ஏன்னா இந்த பீஸ்ட்டுகளை வாங்குறதுக்குன்னு நிறைய பெரிய பெரிய கிளைண்ட்லாம் இருக்காங்க. இதை கேட்டால் நம்ம ரூடியஸ் அண்ட் நம்மளுக்கே நல்லாவே புரியுது, இந்த மாதிரி பீஸ்ட்டுகள்ஸ் எல்லாம் ராயல் ஃபேமிலியில் இருக்கவங்க தான் வாங்குவாங்க, அதாவது ராயலாக இருக்க நம்ம ஐரிஷ் ஃபேமிலியை ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம், அவங்களே நிறைய பேரை வாங்கி வச்சுருக்காங்க. இதெல்லாம் கேட்டக்கப்புறம் நம்ம ரூடியஸும், என்னால் அந்த சைடு வர முடியாது இப்படின்னு இவனும் சொல்லிடுறான். இதை கேட்டால் அவனும், அதுதான் உன்னோட பதிலாக, அப்போ இந்த பீஸ்ட்டுகளை நீங்கள் மறந்தாகணும் இப்படி சொல்லிட்டு அவனும் அட்டாக் பண்ணலான்னு வரான். இதை பார்த்து அந்த பீஸ்ட் மேனும் பயங்கரமாக தடுக்கலான்னு ஓடி வரான். இருந்தாலும் நம்ம கேலஸ் அதே டைமிங்கில் அந்த பீஸ்ட்டுகளையும் தூக்கி போட்டுடுறான். இதை பார்த்து அந்த பீஸ்ட் மேனும் பிடிக்கிறான், இதனால அவனும் டிஸ்ட்ராக்ட் ஆயிடுறான். இதுதான் டைமிங் நம்ம கேலஸும் அந்த ஸ்வாடை வச்சு அட்டாக் பண்ணுறான். இருந்தாலும் நம்ம பீஸ்டால தப்பிக்க முடியல, ஏன்னா முன்னாடியே அந்த பொண்ணும் இருக்குது. இதை பார்த்து அவனும் வேற வழி இல்லைன்னு சொல்லி அவனே அவனோட உடம்புல அந்த அட்டாக்கை வாங்கிக்கிறான். இதனால அவன் உடம்புல பயங்கரமான ஒரு கோடம் உழுது, இதனால அவனும் துடிச்சு போயிடுறான். இந்த காயத்தினால அவனால் எழுந்துக்க கூட முடியல. இதெல்லாம் பார்த்தா நம்ம கீசும், இவன் வந்து நார்த் ஸ்டைலில் இருக்க ஒரு ஸ்வாட் மேன் தான் நினைக்கிறேன். இதெல்லாம் கேட்ட அந்த கேலனும், ஏய் இப்போ என்ன பண்ண போகிறேன், இப்போ உங்களை சண்டை போடுறதுக்குன்னு யாரும் இல்லை, இப்போ என்ன என்னை அப்படியே போக விடுவியா என்ன? இப்படி சொல்லிட்டு அவனும் பொறுமையாக போயின்னு இருக்கான். இதை பார்த்து நம்ம ரூடியஸால் எதுவும் பண்ண முடியல, ஏன்னா அவனுக்கு சண்டை போடுற தைரியமே இல்லை. அந்த பொண்ணு கத்திக்கினே இருக்கு, இந்த மாதிரி யாராச்சும் என்னை காப்பாற்றுங்க,
அந்த பொண்ணு கத்துறது நம்ம ரூடிஸோட காதுக்கும் கேக்குது. இருந்தாலும் அவனால ஒண்ணுமே பண்ண முடியல. அவனு தர தர தரன்னு இழுத்துன்னு போய் நிற்கான். இப்போதான் அந்த செக்ரெட் பிஸ்டும் அவனோட கையிலயே போட்டு கடிக்குது. இதை பார்த்த நம்ம ரூடிஸ்க்கும் இதுதான் நல்ல டைம் இப்படின்னு சொல்லிட்டு அவனோட மேஜிக் யூஸ் பண்ணி அந்த ஆளை தள்ளி விட்டுறான். இதனால அந்த பொண்ணு ஃப்ரீ ஆயிட்டு இதனாலேயே இவங்களும் காப்பாத்திடுறாங்க. இதெல்லாம் பார்த்து நம்ம கேலஸும் ரொம்பவே கடுப்பாயிடுறான். அப்போதான் நம்ம கேலஸும் அவங்க மேல அட்டாக் பண்ணலாம். இதனாலேயே நம்ம ரூடிஸும் அட்டாக்காக ரெடி ஆகுறான். அந்த செக்ரெட் பிஸ்டும் நம்ம கேலன் மேல பயங்கரமா அட்டாக் பண்ணி இதை பார்த்து நம்ம ரூடிஸும் அவனோட டீமன் ஐயை யூஸ் பண்ணி அங்க கொஞ்சம் கொஞ்சமா அட்டாக் பண்றான். இவன் ஸ்டார்டிங்ல என்னதான் அட்டாக் பண்ணியிருந்தாலும் நம்ம ரூடிஸ் அவனோட டீமன் ஐயை வச்சு பயங்கரமா தப்பிக்கிறான். இருந்தாலும் அவனோட அட்டாக்கை ப்ரெடிக்ட் பண்ணி அவனோட கால்லயே கூத்திடுறான். இதனாலே நம்ம ரூடிஸால ஒண்ணுமே பண்ண முடியல. இதுதான் டைம்னு அவனோட ஃபைனல் அட்டாக்கை பண்ணலாம்னு வரான். இவனும் அவனோட ஃபைனல் அட்டாக்கை பண்ணும்போது அந்த செக்ரெட் பிஸ்ட் அவனோட கையை கடிச்சு வச்சிருது. இதனால நம்ம கேலனும் ரொம்பவே டிஸ்ட்ராக்ட் ஆயிடுறான். இதை பார்த்த நம்ம கிரீஸும் அங்க இருக்க மண் ஏத்து அவன் மூஞ்சிலேயே தூவி விட்டுறான். இதனாலே அவனுக்கு கண்ணே தெரியல. இதை பார்த்த நம்ம ரூடிஸும் அவனோட ஃபைனல் அட்டாக் பண்ணி அவனை முடிச்சு விட்டுறான். இதனாலே என்னவோ தெரியல நம்ம ரூடிஸும் அங்கேயே மயங்கிடுறான். நெக்ஸ்ட் சீன்ல அவனும் கண்ணை தொந்து பாக்குறான். இவன் முன்னாடி நம்ம ஐரிஸ், ரூய்ஜெட், அங்க இருக்க டால்டியா, சோல்ஜர் எல்லாருமே இருக்காங்க. நம்ம ஐரிஸும் கிட்ட வந்துட்டு அவனுக்கு கங்கிராட்லேட் பண்றான். ஏன்னா நீ வந்து நார்த் ஸ்வார்ட் மேனை நீ தோக்கடிச்சிருக்க. நெக்ஸ்ட் சீன்ல அங்க இருக்க அந்த ரெண்டு பீஸ்டியும் காட்டுறாங்க. அவங்க ரெண்டு பேருமே மன்னிப்பு கேட்கறாங்க. இந்த மாதிரி என்ன மன்னிச்சுக்கோங்க, நீங்க எந்த விதமான பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் அது ஏத்துக்கு நான் தயாரா இருக்கேன். இருந்தாலும் நம்ம ரூடேஸ் அதெல்லாம் வேணாம்னு மன்னிச்சு விட்டுறான். நம்ம ரூடேஸும் நம்ம ஐரிஸை பார்த்து கேட்கறான். ஆமா ஐரிஸ், நீங்க எதுக்கு வர லேட் ஆச்சு? அதுவா எங்களுக்கும் அந்த சீஃபுக்கும் பெரிய சண்டையே ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். அதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான். இதனால அங்க ஒரு போரே போய் நின்று அப்போதான் இந்த ஸ்மக்லரையும் நாங்க பார்த்தோம். இதனால அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் எங்களுக்கு கம்மியாச்சு. அவங்களுக்கு நாங்களும் உதவி பண்ணோம். இதனால அங்க இருக்க பீஸ்ட் உமன்ஸையும் நாங்களே காப்பாத்தி விட்டோம். இதனாலேயே நானும் அவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் தான் பண்ண தெரியுமா? இதை கேட்ட நம்ம ரூடிஸும் ரொம்பவே சந்தோஷமாயிடறான். அவனும் சொல்றான், ஐரிஸ் நம்ம வந்து உங்களோட வீட்டுக்கு போனேன்னு கண்டிப்பா உங்க அம்மா அப்பாக்கு இதை கண்டிப்பா சொல்லணும். இதை கேட்ட அவளும், ஆமா நானும் இதே தான் நினைச்சது தெரியுமா? இதெல்லாம் சொல்லும் போது அவளும் ரொம்பவே சந்தோஷமா இருக்கா. நெக்ஸ்ட் சீன்ல நம்ம சௌரஸ் தான் காட்டுறாங்க. அவரையும் ரெண்டு பேரும் பிடிச்சி வச்சிருக்காங்க. அங்க இருக்க ஒருத்தனும் சொல்றான், இந்த மாதிரி நீ மானோ கேமிலிட்டியா சர்வே பண்ண சரியாவே விக்கல இங்க இருக்க பீப்புள்ஸ். இதனால நிறைய பீப்புள்ஸ் காணாம போயிட்டாங்க. அதுவும் இல்லாம இறந்தும் போயிட்டாங்க. இதெல்லாமே உன்னோட தப்பு தான். இதுக்கு என்ன பனிஷ்மெண்ட் தெரியுமா? இதோட பனிஷ்மெண்ட் நீ சாவணும். அதே டைம்ல அந்த கிங்கோட பொசிஷனுக்கு பதில் இந்த மொட்டையனை போடுறாங்க. இவனோட பேரு கிராஸ்ன்னு சொல்றாங்க. அதனால இவனுக்கும் அந்த பவர் கச்சது. அதாவது நம்ம சௌரஸ் வந்து இந்த கிங்டம் பாத்துக்கினார்ல, அந்த பவர் தான் இவருக்கும் கச்சிருக்கு. இந்த சைடு நம்ம சௌரஸும் அவரோட கடைசி வார்த்தையை சொல்றாரு, ஐரிஸ் நீ எங்க இருந்தாலும் சந்தோஷமா இருக்கணும். இப்படி சொல்றதோட இந்த எபிசோட முடியுது. அவரோட கதையும் முடியுது. அவரோட தலையும் துண்டாக்கிடுறாங்க. மறக்காம கீழே லைக் பண்ணுங்க. ஏன்னா நீங்க லைக் பண்ண வேண்டியதான் நம்ம சேனல மற்றவங்களுக்கு ரெக்கமெண்ட் ஆகும். ஸோ லைக் பண்ணி ஒரு கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் அழுத்தி வச்சுக்கோங்க. ஏன்னா இதுக்கத்த ஒரு எபிசோட அப்பதான் நோட்டிபிகேஷனா வரும். இவங்க இந்த வீடியோ முடிச்சதுனால நானும் இந்த வீடியோ இங்கே முடிச்சுக்கிறேன். உங்களை நான் நெக்ஸ்ட் எபிசோட சந்திக்கிறேன். அது வரைக்கும் சாயனாரா.